கார் பைக் இந்த மாதிரி விஷயத்தை பத்தி பேசும்போது ஏபிஎஸ் பிரேக்ஸ்ன்றதை பத்தி கேட்டிருப்போம். இந்த ஏபிஎஸ்னா என்ன, எதுக்காக இருக்கு, எப்படி வேலை செய்யுது, இதை பத்தின ஒரு சிம்பிள் வீடியோ தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் பிரேக், நார்மலா ஒரு பிரேக் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். நம்ம உதாரணத்துக்கு ஒரு கார் எடுத்துக்கலாம். கார்ல பிரேக் போடணும் அப்படின்னா ஒரு பெடல் இருக்கும், அந்த பெடலை காலால அழுத்துவாங்க. இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாம அந்த காரை பிரேக் பண்ணி ஸ்டாப் பண்றதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சிஸ்டம் இருக்கு. என்னன்னா, இந்த மாதிரி நிறைய பைப்ஸ் இருக்கும், அந்த பைப்ஸ்குள்ள ஒரு லிக்விட் இருக்கும், ஒரு ஃப்ளூயிட், அது பேரு பிரேக்கிங் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆயில் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பைப்ஸ் ஃபுல்லா அந்த ஆயில் தான் இருக்கும். நம்ம பிரேக் பெடல்ல அழுத்தும் போது அந்த அழுத்தம் இந்த பைப்ஸ் வழியா இந்த ஆயிலுக்கு போகும். இந்த ஆயிலுக்குள்ள அந்த அழுத்தம் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி டிரான்ஸ்ஃபர் ஆகி கடைசியில எங்க போகும்னா ஒவ்வொரு வீலுக்கு போகும். இது ஒரு வீல்னு வச்சுக்கோ. ஒவ்வொரு வீல்லையும் ஒரு டிஸ்க் ஒன்று இருக்கும், ஒரு பிரேக் டிஸ்க் இல்ல டிஸ்க் ரோட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இங்க காமிச்சிருக்கிறது தான் அந்த டிஸ்க் ரோட்டர். நம்ம ஆக்சுவல் வீல்ஸ் எங்க இருக்கும்னா இந்த ரோட்டரோட கனெக்ட் ஆயிருக்கும். நம்ம இங்க ஒரு வீல் தான் காமிச்சிருக்கோம். ஸோ இந்த டிஸ்கும் நம்ம வீலும் கனெக்ட் ஆகிருக்கனால நம்ம வீல் சுத்துச்சுன்னா நம்ம வீலோட சேர்ந்து இந்த டிஸ்கும் சுத்தும். நம்ம பிரேக்கிங் சிஸ்டம் இந்த பைப் லைன்ஸ் எல்லாம் சொன்னேன்ல, இந்த பைப் எல்லாம் வந்து எங்க கனெக்ட் ஆகும்னா நம்ம ரோட்டருக்கு கனெக்ட் ஆகும். ஸோ நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது இந்த இடத்துல பிரேக் பேட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த ஃப்ளூயிட், இந்த ஆயில் இருக்குல்ல, இந்த ஆயில் போய் அந்த பிரேக் பேடை புஷ் பண்ணி இந்த டிஸ்க் ரோட்டரை தடுக்கும். அப்படி பண்ணும்போது சுத்திட்டு இருக்க இந்த டிஸ்க் அது மேல நிறைய ஃப்ரிக்ஷன் படுது, அதனால அது ஸ்லோ டவுன் ஆகி இந்த டிஸ்க் நின்றோம். டிஸ்க் சுத்துறத நிறுத்திடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால நம்ம காரோட வீல்ஸும் நின்றோம். ஸோ இப்படிதான் ஒரு பிரேக் வேலை செய்யுது. நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது அந்த அழுத்தம் டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு டிஸ்கை ஸ்டாப் பண்ணுது. அந்த டிஸ்க் தான் நம்ம வீல்ஸ்க்கு கனெக்ட் ஆயிருக்கனால நம்ம வீலும் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆகுது. இங்க நம்ம பார்த்த பிரேக்கிங் சிஸ்டமோட ஒரு க்ளோஸ்அப், இந்த டிஸ்கோட க்ளோஸ்அப் பார்க்கணும்னா இதுதான் டிஸ்க். இந்த ஃபுல் பகுதி தான் டிஸ்க். இந்த இடத்துல இந்த போல்ட் எல்லாம் இருக்குல்ல, இங்கதான் ஒரு வீல் அட்டாச் ஆயிருக்கும். இந்த இடத்துலதான் இந்த பிரேக்கிங் பேட்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, ஸோ இங்கதான் பிரேக்கிங் பேட் இருக்கும். நம்ம அழுத்தம் கொடுக்கும் போது இந்த பிரேக்கிங் பேட்ஸ் இந்த டிஸ்கை புஷ் பண்ணி ஸ்டாப் பண்ணிடும். இப்படிதான் பிரேக்ஸ் வேலை செய்யுது. ஒரு காரா இருந்தாலும் பைக்கா இருந்தாலும் பிரேக் வேலை செய்யறதுக்கான கான்செப்ட் இதுதான். இப்ப சடன் பிரேக் போடுறதுனால ஒரு வண்டி எஸ் ஸ்கிட் ஆகுது. பிரேக் போடும்போது அந்த பிரேக்கிங் சிஸ்டம் நம்ம காரோட வீல்ஸை ஸ்டாப் பண்ணுது. அந்த காரும் மெதுவா அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி ஃபைனலி நின்றோம். சப்போஸ் நம்ம ரொம்ப ஃபாஸ்டா பிரேக்ல அழுத்தம் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சடன் பிரேக் போடுறோம் அப்படின்னா அந்த பிரேக் போய் அழுத்துறனால, பிரேக் பேட் போய் அழுத்துறனால வீல்ஸ் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிரும். ஆனா அந்த வண்டி போயிட்டு இருக்க வேகத்துல அந்த ஃபோர்ஸ், அந்த இனர்ஷியானால வண்டி மட்டும் மூவ் ஆயிட்டே இருக்கும். வீல்ஸ் நின்றுச்சு ஆனா வண்டி மூவ் ஆயிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் ஸ்கிட்டிங்னு சொல்லுவாங்க. இப்படி நடக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்து. ஏன்னா வீல்ஸ் ஃபுல்லா நின்றுச்சு அப்படின்னா டிரைவருக்கு வண்டியில எந்த கண்ட்ரோலுமே இல்லைன்னு அர்த்தம். வண்டி மட்டும் தானா மூவ் ஆயிட்டு இருக்கு. வீல்ஸ், இந்த வீல்ஸ் ஸ்டாப் ஆகுறத லாக் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ வீல் லாக் ஆயிடுச்சு, வீல் மூவ் ஆகல, வண்டி மட்டும் மூவ் ஆகுது. ஏபிஎஸ் அப்படின்றது இந்த வீல்ஸ் லாக் ஆகாம தடுக்கிறதுக்கான ஒரு பிரேக்கிங் டெக்னாலஜி. ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம், அதாவது வீல்ஸ் லாக் ஆகாம பாத்துக்கிற ஒரு பிரேக்கிங் சிஸ்டம். நம்ம சடனா பிரேக் போடும் போதும் வீல்ஸ் லாக் ஆகாம, அதாவது வீல்ஸ் மட்டும் ஸ்டாப் ஆகாம பார்த்துக்கும், அதுதான் ஏபிஎஸ். பட் இந்த ஏபிஎஸ் எப்படி வேலை செய்யுது அதை பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கோம். இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரு காரோட படம் போட்டிருக்கேன். இந்த காரை நம்ம மேல இருந்து பாக்குற மாதிரி. ஸோ இந்த காருக்கு நாலு பக்கமும் இந்த வீல்ஸ் இருக்குல்ல, இந்த வீல்ஸ் வச்சுதான் நம்ம இப்ப ஏபிஎஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ இந்த காரை நான் ஹைட் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு காரோட நாலு வீல்ஸ், இது ஃப்ரண்ட் வீல்ஸ், இது ரியர் வீல்ஸ் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. எதனால ஒரு வண்டி ஸ்கிட் ஆகுதுன்றத நம்ம இப்ப பார்த்தோம். இந்த வீல்ஸ் லாக் ஆகுறனால, அதாவது வண்டி ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு, வீல்ஸ் ரொம்ப மெதுவா சுத்துது, இல்ல கம்ப்ளீட்லி வீல்ஸ் சுத்தவே மாட்டேங்குது, அதனாலதான் ஸ்கிட் ஆகுது.
அதுதான் நம்ம இப்ப பார்த்தோம். ஏபிஎஸ் இதை தான் தடுக்கணும். அப்ப ஏபிஎஸ் ஓட ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னா, ஒவ்வொரு டயரோட ஸ்பீடையும் அது மெஷர் பண்ணணும். ஒவ்வொரு டயர்லயும் ஒரு சென்சர் அந்த டயரோட ஸ்பீட மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும், என்ன ஸ்பீட்ல டயர் சுத்துதுன்னு பார்த்துட்டே இருக்கும். ஏபிஎஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, வண்டியும் வீலும் ஒரே ஸ்பீட்ல சுத்துதா இல்ல வீல் ஸ்லோவா சுத்துதான்றத செக் பண்ணணும். இத செக் பண்றதுக்கு ஏபிஎஸ்ல வந்து அந்த சிஸ்டம்குள்ளேயே ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருப்பாங்க. இதுக்கு பேரு இசியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட். ஒவ்வொரு சென்சர்ல இருந்தும் அது என்ன ஸ்பீட்னு சொல்லுது. இப்ப இந்த கம்ப்யூட்டருக்கு வண்டியோட ஸ்பீடும் தெரியும். சோ இந்த நாலு வீலோட ஸ்பீட அந்த வண்டியோட ஸ்பீடோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்த டிராயிங்ல நான் தனியா ஒரு பிரேக்கிங் சிஸ்டமும் வரைஞ்சுக்கிறேன். இது ஒரு பிரேக்கிங் சிஸ்டம்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் கிரீன் கலர்ல போட்டிருக்கேன்ல, இதுதான் அந்த பைப். இந்த பைப்ல தான் பிரேக் ஆயில் இருக்கும். இந்த பிரேக் ஆயில் போய் ஒவ்வொரு வீல்ல இருக்கிற டிஸ்கையும் அழுத்தி தான் வீல்ஸை ஸ்டாப் பண்ணுது. ஒரு ஏபிஎஸ் சிஸ்டம்ல இந்த ஒவ்வொரு பைப்லயும் ஒரு வால்வ் வச்சிருப்பாங்க. ஒரு வால்வ் என்னன்னா பேசிக்கலி ஒரு ஓபன் அண்ட் க்ளோஸ் பண்ற ஒரு டிவைஸ். அந்த வால்வ் ஓபனா இருந்துச்சுன்னா அந்த பைப்புக்குள்ள ஆயில் போகும். அந்த வால்வ் க்ளோஸ்டா இருந்துச்சுன்னா அந்த பைப் வழியா எதுவும் போகாது. ஸோ அந்த அழுத்தம் உள்ள போகாது. அந்த வால்வ் வந்து அந்த அழுத்தத்தை தடுத்துரும். பிரேக் பண்ற நேரத்துல ஏதாவது ஒரு வீல் ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னு டிடெக்ட் பண்ணுச்சுன்னா இந்த கம்ப்யூட்டர் இந்த வால்வ் கிட்ட சொல்லும், பிரேக் கம்மிப்படுத்து, இந்த வீல் ரொம்ப ஸ்லோவா சுத்துது, அதனால இதுக்கு கொடுக்க வேண்டிய பிரேக்கை கம்மிப்படுத்து அப்படின்னு சொல்லும். அப்போ உடனே இந்த வால்வ் என்ன பண்ணும், இந்த வால்வ் மூட ஆரம்பிச்சிடும். இந்த வால்வ் மூடிடுச்சுன்னா நம்ம இந்த பிரேக் ஆயில்ல கொடுக்கற அழுத்தம் இந்த வீலுக்கு போகாது. அப்ப இந்த வீலுக்கு கம்மியாதான் பிரேக் அப்ளை ஆகும். எப்பெல்லாம் ஒரு வீல் ரொம்ப ஸ்லோவா சுத்துதோ அப்பெல்லாம் அதுக்கு உண்டான அழுத்தத்தை குறைக்கும். ஆனா அழுத்தத்தை குறைச்சிருச்சுன்னா அந்த வீலுக்கு பிரேக்கே போகலன்னு அர்த்தம். ஒருவேளை பிரேக்கே போகாம வண்டியே நிக்காம போயிருச்சுன்னா அப்படி நடக்க கூட சான்ஸ் இருக்குல்ல. அதனால இந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், இந்த வீலோட ஸ்பீடு கம்மியா இருக்கான்னு மட்டும் செக் பண்ணாது, இந்த வீலோட ஸ்பீட் காரோட ஸ்பீடை விட அதிகமா போகுதான்னு செக் பண்ணும். ரொம்ப வேகமா இந்த வீல் சுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பிரேக் இதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும். அப்ப இந்த வால்வ் என்ன பண்ணும், இன்னும் கொஞ்சம் பிரேக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆச்சுன்னா அழுத்தம் இன்னும் அதிகமா போய் இந்த வீல் ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிக்கும். மறுபடியும் மெதுவாகும். வீலோட ஸ்பீட் அதிகமாச்சுன்னா பிரேக் கொடுக்குது, கம்மியாச்சுன்னா பிரேக்கை ரிலீஸ் பண்ணுது. அதனால கம்ப்ளீட்லி இந்த வீலை ஸ்டாப்பே பண்ணாது, லாக்கே பண்ணாது. இந்த காரோட ஸ்பீடையும் இந்த வீலோட ஸ்பீடையும் மேட்ச் பண்ணிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு வேகமா இது நடக்கும்னா, ஒரு செகண்ட்ல 15 தடவை வரைக்கும் இந்த வால்வை ஓபன் க்ளோஸ் பண்ணும். ஒரு செகண்ட்ல 15 டைம். ஸோ பேசிக்லி அது என்னன்னா, காரோட பிரேக்கை அட் அ டைம்ல ஃபுல்லா அப்ளை பண்ணாம பல வாட்டி அவ்வளோ ஃபாஸ்டா விட்டு 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 அப்ளை பண்றதுனால அந்த காரை நம்ம ஸ்கிட் பண்ணாம ஸ்லோவா ஸ்டாப் கொண்டு வர்றது தான் இந்த ஏபிஎஸ் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி தான் நம்மளோட கார்ஸ் அண்ட் பைக்ஸை ரொம்ப ரொம்ப சேஃப் ஆக்குது. இப்ப நம்ம கார்ஸ் ஒரு எக்ஸாம்பிளா வச்சு பார்த்தோம். ஆனா பைக்ஸ்லயுமே ஏபிஎஸ் வேலை பார்க்குற விதம் கிட்டத்தட்ட சேம் தான். கொஞ்சம் மேபி இந்த கம்ப்யூட்டரோட லாஜிக் அதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்கன்றது காருக்கும் பைக்குக்கும் உள்ள வித்தியாசம்னால கொஞ்சம் வேறுபடலாம். ஆனா பெரும்பாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏபிஎஸ்ன்ற கான்செப்ட் ஒரே மாதிரி தான் கார்லயும் பைக்லயும் வேலை செய்யும். ஏபிஎஸ் அப்படின்றதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ், டிஃப்ரெண்ட் லாஜிக், இதுலேயே வேற வேற விதமான டெக்னாலஜி எல்லாம் இருக்கு. ஒரு விஷயம் நீங்க காமனா என்ன கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், டுவல் சேனல் ஏபிஎஸ். ஒவ்வொரு வீல்லையும் ஒரு ஒரு சென்சர் இருந்துச்சுன்னா 4 sensor ஏபிஎஸ். ஒவ்வொரு வீலுக்கும் ஒரு வால்வ் இருந்துச்சுன்னா அது 4 channel ABS. ஸோ இதுலயே பல வித்தியாசங்கள் இருக்கு. 3 sensor 4 channel இருக்கலாம், இல்ல 4 sensors ஆனா 2 channels தான் இருக்கலாம். 4 sensor 2 channel எப்படி இருக்கும்னா, 4 wheel சென்சர் இருக்கும். ஃப்ரண்ட் 2 wheels காமனா ஒரு வேல் தான் இருக்கும், பேக் 2 wheel காமனா ஒரு வேல் தான் இருக்கும்.
ஸோ இது வந்து 4 சென்சர் 2 சேனல் ஏபிஎஸ். ஸோ இது கார்ஸ்க்கு நான் சொல்றேன். இதே மாதிரி பைக்ஸ்க்கு சிங்கிள் சேனல் அப்படின்னு சொல்லும் போது ஒரே ஒரு வீல்ல மட்டும் ஏபிஎஸ் இருந்துச்சுன்னா அது சிங்கிள் சேனல். டூவல் சேனல் அப்படின்னா ரியர் வீலையும் கண்ட்ரோல் பண்ணும். 2 சென்சர் 2 வால்வ் இருந்து பிரேக்ஸ் ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். இதே மாதிரி ஏபிஎஸ்ல பல விதமான டிஃபரன்சஸ் அண்ட் பல விதமான டெக்னாலஜி இருக்கு. ஸோ இதை பத்தி இன் டீட்டெயில் நீங்க தெரிஞ்சுக்கணும், இன்னும் வேற ஏதாவது கேள்வி இருக்குன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நம்ம வேற ஒரு வீடியோல அதை கவர் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.